ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நடிகை சித்ரா அவர்களுடைய தற்கொலைக்கான மரணத்துக்கு பின்னாடி நாளுக்கு நாள் வந்து நிறைய திடீர் திடீர்னு சொல்லிட்டு நிறைய திருப்பங்கள் வந்து ஏற்பட்டு இருக்குங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய தற்கொலைக்கு பின்னாடி ஒரு புதிய நபர் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லயே வந்து இன்னொரு ரூம்ல வந்து தங்கி இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுமே வந்து கண்காணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது யாரு, என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் அதை சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, விஜய் சித்ரா அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி நிறைய மர்மமான விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து தற்கொலையே கிடையாது, இது கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்ச நடிகைகள் இருந்து அவங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் அப்படி அவங்க கண்டிப்பா தற்கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்ரா அவர்களுடைய மொபைல் போன்ல இருந்து ஒரு நபருக்கு வந்து நிறைய போன் கால்ல இருந்து மெசேஜ்ல இருந்து போயிருக்கு. அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பேர் வந்து தினேஷ். அவங்க தான் வந்து சித்ரா அவர்கள் வந்து கலந்துக்கிற எல்லா விழாக்களும் ப்ரோக்ராமுக்கும் வந்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணி கொடுப்பாங்களாம். சோ அவங்களுமே வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து கடைசியா வந்து விஜய் சித்ரா வந்து ஒரு கடை திறப்பு விழால வந்து கலந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு அரசியல் புள்ளியை சேர்ந்தவரும் வந்து இருந்திருக்காரு. சோ அவர் வந்து டெய்லி வந்து விஜய் சித்ராவுடைய நம்பரை வாங்கிட்டு வாட்ஸ்அப்ல குட் மார்னிங், குட் நைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாள் தோறும் வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்களாம். சோ இவங்களுமே வந்து ஃப்ரெண்ட்லியா தான் வந்து ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. அவருமே வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இது வந்து முக்கியமா தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக மாத்தி சொன்னாங்கன்னா, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து சிக்கி இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் வந்து இது டக்குன்னு சொல்லிட்டு விஜய் சித்ராவுடைய மரணம் வந்து தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்களாம். இப்ப ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போல அந்த பிளசன்ட் டேஸ் ஹோட்டல்ல வந்து விஜய் சித்ரா வந்து 113வது நம்பர்ல வந்து தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த ரூம் நம்பர்ல இருந்து எடுத்து தங்கியிருந்தாங்க. அந்த ரூம் நம்பர்ல இருக்கிற கேமரா வந்து ஆனே ஆகல. அதாவது அந்த 113வது நம்பருக்கு சம்பந்தப்பட்ட வெளியிலயும் சரி அதுக்கு சரௌண்டிங்லயும் சரி எந்த ஒரு கேமரா வந்து ஆன்ல இல்லவே இல்ல, எல்லாமே வந்து கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க தங்கியிருந்தாங்க 113வது நம்பர் ரூம்ல. அதே நேரத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் யாரோ வந்து அவங்கள அவ்வளவா வந்து கவனிக்கப்படல. சோ அவருமே வந்து ஒரு கார்ல வந்து இறங்கி இருக்காரு. அவருடைய முகத்தையுமே வந்து அவ்வளவா வந்து கண்காணிக்கப்பட முடியல. சோ மறைஞ்சிட்டே போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. அந்த நபர் வந்து எந்த ரூம்ல வந்து தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 116வது நம்பர் ரூம்ல எடுத்து தங்கியிருந்தாங்களா. சோ 113 116 வந்து ஏறக்குறைய வந்து கிட்டதானே இருக்கு. சோ அந்த நபர் வந்து ரொம்பவே வந்து மறைமுகமா வந்துட்டு தங்கியிருந்தாங்க. பட் அது யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்ல அப்படின்னு வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. சோ 113வது நம்பர்ல வந்து விஜய் சித்ரா அவர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. சோ அதுக்கு சரௌண்டிங்ல இருந்த ரூம்ல இருந்து எல்லாருமே வந்து யாரெல்லாம் தங்கியிருக்காங்க, எவ்வளவு நாளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க முதற்கொண்டு எல்லாருமே கூப்பிட்டு தான் விசாரிச்சிருக்காங்க. இந்த 116வது நம்பர் ரூம்ல இருந்து அந்த மறைமுகமான அந்த ஆள் யாரு, அவங்களுக்கும் இந்த விஜய் சித்ராவுடைய மரணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒத்து போற மாதிரி தான் நிறையவே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. சோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாவே வந்து எல்லா தகவல்களுமே வந்து வெளியிட்டுருவோம். ஏன்னா விசாரணை வந்து ரொம்பவே அதிகமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது விஜய் சித்ராவுடைய மரணத்துக்கு பின்னாடி நாளுக்கு நாள் வந்து நிறைய திருப்பங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு புது நபர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.